வா நம்ம சண்டைக்கு வான்னு கூப்பிடுவோம். ஏய் உட்காந்து உட்காந்துருக்கேன், உட்காரு உட்காந்து உட்காந்து உட்காந்துருக்கேன். வந்து அவர் வந்து லைவ் போடுவார் இல்லையா, ஸோ லைவ் போட்டால் சிஎஸ் ரேங்க்டே லைவ் போடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் விளையாடும் போது ஆப்போசிட்டில் தமிழ் பசங்க யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம ஜிடி கிங் வந்து போயிட்டு எலிமினேட் ஆகிட்டு ஹெல்மெட் ஆகலாம்டா, ஹெல்மெட் ஆகலாம் வாங்கடா எப்போயும் வந்து விட்டு கொடுத்துருவாரு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க ப்ரோ. அவங்க வந்து எலிமினேட் ஆகிறாங்க ப்ரோ, பட் அந்த எலிமினேட் ஆகிட்டு பூயை வெட்டி கொடுக்கறதுல ஒரு பெரிய யூஸ்னா நம்ம பசங்களுக்கு நம்ம வெட்டி கொடுக்கலாம், தப்பில்லை. பார்க்கலாம், இருங்க கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ப்ரோ ஜிடி கிங், ப்ரோ ஜிடி கிங் லைவ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, லைவ் போட்டுருக்கான்னு பார்த்துட்டு. பட் இருந்தாலும் ஆப்போனன்ட்ல நம்ம பசங்களாம் என்ன தெரியும் நினைப்பானுங்க, ஏய் கேமிங் தமிழன் ஜிடி கிங் ஹர்னானி ப்ரோ, ஹர்னானி ஹர்னானி கொஞ்சம் அவங்களுக்கு தோணும் இல்லையா, என்ன ப்ரோ அவர் எலிமினேட் ஆகுறாரு, என்ன ப்ரோ எலிமினேட் ஆகுறாங்க, என்ன ப்ரோ எலிமினேட் ஆகுறாங்க, எனக்கு தெரியல விட்டு கொடுக்குறாங்க ஃபீல் பண்ணியிருந்தானுங்க, என்ன ப்ரோ எலிமினேட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து உங்களை கூட ப்ளே பண்ணும்போது சும்மா எமௌண்ட் போட்டு அந்த ஒரு மேட்ச்சு சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணால் அவரோட எமௌண்ட் போட்டிருந்தாலே போதும் இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான், பூயா விட்டு கொடுக்குறது எலிமினேட் ஆகிட்டே பூயா விட்டு கொடுக்குறதுல பெரிய விஷயம்னா இல்லை. இருந்தாலும் நம்ம பசங்களோட எமௌண்ட் போட்டு சும்மா ஃபன் பண்ணி விளையாண்டிருந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், இருங்க கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ப்ரோ ஜிடி கிங், ப்ரோ ஜிடி கிங் லைவ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், லைவ் போட்டுருக்கான்னு பார்த்துட்டு.